எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்தவுடன் ஆளுநருக்கு எதிராக தனி தீர்மானம் தாக்கல் செய்யப்படவிருந்தது. அப்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கக் கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை முதலில் நிறைவேற்றும்படி சபாநாயகரிடம் அதிமுகவினர் முறையிட்டனர். அப்போது ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை இன்று நிறைவேற்றிவிட்டு நாளை தனி தீர்மானம் குறித்து விவாதிப்போம் என சபாநாயகர் கூறினார். இதனால் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனா்.